கர்த்தருடைய தூய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ரேமா தொலைக்காட்சியின் மூலியமாக உங்களோடு கூட ஆண்டவரை உயர்த்துவதை நான் பெரிய எனக்கு கிடைத்த சாக்கியமாக நான் கருதுகிறேன். இந்த 25வது விமன் ஃப்ரைடேல ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷம். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். வார்த்தைக்கு நேராய் போவதற்கு முன்பாக ஆண்டவரிடத்துல கேட்கலாம், ஆண்டவரே உங்க சித்தமே வாழ்க்கையில நிறைவேறட்டும். ஆண்டவரே என் சித்தம் அல்ல, என் வாயின் வார்த்தைகள் அல்ல, என் இருதயத்தின் தியானம் அல்ல, உமது திட்டம் உமது சித்தம் என் வாழ்க்கையில அதிகம் அதிகம் அதிகமாய் நிறைவேற என்னை உமது கைகளில நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஐயா உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நம் சிந்தைகளை ஒருமுகப்படுத்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். களிமண்ணா உன் சித்தம் நிறைவேற்றுமே, குயவனி களிமண்ணா உன் சித்தம் நிறைவேற்றுமே, என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்தும், என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்தும். குயவனுடைய கைகளில் இருக்கிற களிமண் குயவனை பார்த்து கேட்பது, என்னை என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், என்னை எதற்காக பிரித்தெடுத்தீர் என்று கேள்வி கேட்பதில்லை. மாறாக குயவன் தன்னுடைய விருப்பப்படி தன்னுடைய சிந்தையிலே தோன்றுகிறபடி அதை பாத்திரமாய் வணைகிறான். அது பிரயோஜனப்படுவது போல நாம் ஆண்டவருடைய கரங்களில களிமண்களாய் தவறுகளை திருத்தி குற்றமுறைகளை மன்னித்து கசடுகள் ஆண்டவருக்கு தேவையில்லாத கும்பைகள் எல்லாவற்றையும் அகற்றி அவருக்குரிய பாத்திரமாய் வணையும்படி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், என்னை உன் கரங்களில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே உன் சித்தப்படி நீர் என்னை வணைந்தருளும். ஐயா என்னை உன் கையில் படைத்தேன் முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்தும், என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்தும். குயவன் எங்க விருப்பங்கள் எங்க சித்தங்கள் எதுவும் நடைபெற வேண்டாம்ப்பா, உங்க
உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் நடைபெற தெய்வத்தினுடைய கரங்களில் இந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்குறேன். இந்த இதற்கு காரணமாக இருந்த தேவ மனுஷனோடு உமது கரம் இருக்கட்டும். அவரை கொண்டு நீங்கள் செய்ய நினைத்த எல்லா காரியங்களும் உமது சித்தப்படி பரிபூர்ணமாய் நடைபெற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகருக்கு பயனடையும்படி ஆண்டவர் இந்த கூட்டங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். இந்த நாளிலும் கூட அந்த பேம்ப்லெட்ஸ் பிரதர் எனக்கு அனுப்பும் பொழுது அதில் அநேக ஊழியக்காரிகளை பார்க்கும் பொழுது நான் மிகுந்த சந்தோஷமடைந்தேன். ஏனென்று சொன்னால் பெண்ணெல்லாம் வெளியே வரக்கூடாது பேசக்கூடாதுன்ற ஒரு கலாச்சாரம் நமது இந்திய தேசத்தில் இருந்தது. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, அடுப்பின் அடியில் கிடந்தவர்கள் ஆகிய உங்களை பொன் சிறகுகள் உள்ள. அப்போது அடுப்பு ஊதும் பெண்ணுக்கு படிப்பதற்குன்னு சொல்லப்பட்ட காலங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அவரது புண்ணியங்களை அறிவிக்கிற ராஜரீக கூட்டமாய் ஆசாரிய கூட்டமாய் ஆண்டவர் அந்த பெண்களை எல்லாம் எழுப்பி இருக்கிறதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய பார்வையில் பெண்கள் மிகவும் விலையேற பெற்றவர்கள், கணத்திற்குரியவர்கள், மரியாதைக்குரியவர்கள். ஆண்டவர் அவர்களை நம்பி கொடுத்திருக்கிற ஊழியம் கணக்கில் அடங்காதவைகள். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட முக்கியமாக தாய்மார்களுக்காக எங்கள் சபையில் என்ன பெண்கள் கூட்டம் வச்சாலும் ஒரே தலைப்பில் தான் பிரசங்கம் நடக்கும். நான் பேசினேன் என்ன தெரியுமா, நீங்கள் நல்லா சமைங்க, நீங்கள் நல்லா பிள்ளைங்களை பாருங்கள், அதெல்லாம் செகண்டரி. உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நடங்க, இதெல்லாம் பைபிள்லேயே இருக்குது, அவங்களுக்கே தெரியும். அதுக்கு மேலே கீழ்ப்படியாமல் போனால் அதெல்லாம் அவங்களே ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பார். அதெல்லாம் விஷயம் இல்லை. எங்கள் சபையில் பெண்களுக்கு என்ன பிரசங்கம் தெரியுமா, நீங்கள் சமைச்சு கடகடான்னு உங்கள் வேலை உங்கள் கடமைகளை முடிச்சுட்டு ஜெபத்தில் உட்காருங்க, ஊழியத்தில் இருங்க, போதகருக்கு உதவியாக இருங்க, ரொம்ப ஜெபிங்க, பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, ஓடுங்க, பிரயாசப்படுங்க, குடும்பம் குடும்பம்னு குண்டு செட்டிலே குதிரை ஓட்டாதீங்க. உங்கள் ஆண்டவருக்காக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க, இதுதான் என்னுடைய கேள்விகள் தாய்மார்களை பார்த்து. உங்களுக்கு ஸ்டேஜ் இருக்குது, நீங்கள் பாஸ்டர் ஒய்ஃபு, நீங்கள் ஊழியம் செய்யலாம், நாங்கள் என்ன ஊழியம் செய்கிறது அப்படின்னு உங்கள் இருதயத்தில் கேள்விகள் இருக்கலாம். என்னை குறித்து தேவ சித்தம் என்ன, ஒவ்வொரு பெண்மணியை குறித்து தாய்மார்களை குறித்து ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஊழியம் செய்வது நிச்சயமாக. யாருக்கு போய் செய்வது, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு குடும்பத்துக்கு பாஸ்டர் யார் தெரியுமா, அம்மா தான், மனைவி தான். மனைவி வீட்டோரங்களில் கனிதருகிற திராட்சை செடி, பாதுகாப்பே அவங்க தான், அவங்க ஜபம்தான் அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு. ஜெபிக்கிற தாய் தரமான பிள்ளைகளை பெற்றெடுப்பாள். ஜெபிக்கிற தாய் அவதான் புத்தி உள்ளவள், அவதான் வீட்டை கட்டுவாள், அவதான் குடும்பத்தை கட்டுவாள். அதனால இன்றைக்கும் நான் உங்களுக்கு அதுதான் சொல்ல போகிறேன். நாங்கள் என்ன ஊழியம் செய்கிறது, என்ன செய்ய முடியும், உங்களுடைய முதல் விசுவாசி நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், உங்களுடைய முதல் சபை உங்கள் குடும்பம். நான் அடிக்கடி சொல்லுவேன், என் கணவர் பெரிய போதகர், நல்ல சபையினுடைய போதகர் அவர், ஆனால் வீட்டில் அவருக்கு பாஸ்டர் நான் தான். நான் தான் குடும்ப ஜெபத்துக்கு கூப்பிடுவேன், நான் தான் பாட்டு பாடுவேன், நான் தான் வசனம் படிப்பேன், நான் தான் ஜெபம் பண்ணுவேன். அவர் முயல் குட்டி மாறி உட்காந்துருப்பார், பண்ணுங்க பாடினாலும் நீ பண்ணுன்னு தான் சொல்லுவார். நான் என்ன நம்புறேன், எங்கள் வீட்டில் நினச்சி பார்க்குறேன், எங்கள் அப்பாவும் பாஸ்டர் தான், ஆனால் எங்கள் அம்மா தான் குடும்ப ஜபத்தை கூப்பிடுவாங்க, இல்லைனா அவர் தனியாக தியானம் பண்ணிட்டு தான் இருப்பார், வாங்கப்பா வாங்கப்பா. அப்புறம் எல்லோரும் உட்காருவோம், எங்களை காலையில் எழுப்பி எங்களுக்கு காப்பி போட்டு கொடுத்து எங்களை பல்லு விளக்கி முகம் கழுவி ஜபத்தில் உட்கார வைக்கிறது எங்கள் அம்மா தான். பெண்மணிகள் ஒவ்வொருவருக்காக நான் சொல்லுகிறேன், உங்களுடைய முதல் ஊழியம் உங்கள் குடும்பம், உங்களுடைய முதல் விசுவாசி உங்கள் பிள்ளைகள், அவர்களை ஆண்டவருக்கு நேராய் முதல்ல நீங்கள் நடத்தணும். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பொறுப்பை நமது கரத்தில் கொடுத்துருக்கிறார் என்பதை குறித்து ரொம்ப சுருக்கமாக ஒரு 5 காரியங்களை உங்களுக்கு நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். இது உங்களை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று மிகவும் நான் ஜெபித்து நான் உங்கள் மத்தியில் வந்து நான் நிற்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறது, முக்கியமாக இந்த தாய்மார்களுக்கு, நீங்கள் நல்ல மனைவியாக இருந்திருக்கலாம் உங்கள் கணவனுக்கு, உங்கள் அம்மா அப்பாவுக்கு நல்ல பிள்ளைகளாக நீங்கள் இருந்து நல்ல பேரோடு உங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல தாயாக கூட இருக்கலாம், கண்டிப்பாக இருப்பீங்க, அதில் எனக்கு எந்த வித ரெண்டாம் பட்ச கருத்தும் இல்லை. ஒரே ஒரு கேள்வி, உங்களுடைய வயது என்ன, உங்கள் பேரை சொல்லி
உங்கள் வயசை சொல்லி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஆண்டவருக்காக நான் என்ன செய்திருக்கிறேன் அப்படின்னு நினச்சி பாருங்க. பிள்ளை பெற்றாச்சு, பிள்ளைகளுக்கு கடமையை பத்தா பண்ணியாச்சு, என்ன செஞ்சோம் ஆண்டவருக்காக? ஏதோ பாஸ்டர் மனைவியாக அமைஞ்சவங்க வேறு வழியே இல்லாமல் கணவருடைய கம்பல்ஷனில் இல்லாட்டி கணவருடைய ஆப்சன்ஸில் இவங்க ஊழியம் செய்ய வேண்டி வந்து செஞ்சது உண்டு. நானும் அந்த வரிசையில் ஒரு காலத்தில் இருந்திருக்கிறேன். மற்றபடி குடும்பத்தில் விசுவாசிகளாக இருக்கிற அம்மாமார், நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்திருக்கிறீங்க? ஜபோன் ஜோப் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? ஏன் வீட்டுக்காரன் ஆசீர்வதிங்க, ஏன் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, ஏன் வீட்டை ஆசீர்வதிங்க? இது ஆண்டவருக்கு இல்லை. நீங்கள் பண்ண ஜபம் யாருக்காக? உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக. ஐ எம் ரிபீட்டிங் த க்வெஸ்சன், ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? நாம் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும். அடுப்பு நடியில் கருகி கிடப்பதற்காக மாத்திரம் ஆண்டவர் நம்மை உண்டாக்கவில்லை. பொன் சிறகுகளோடு நாம் எழும்புவதற்கென்று ஒரு காலம் உண்டு. ஆண்டவர் அதை நியமித்திருக்கிறார். ஆண்டவருடைய திட்டம் அது, ஆண்டவருடைய சித்தம் அது. அதை நிறைவேற்றுவதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நான் ஆனால் வேதத்தில் படிக்கும்போது சில நேரம் எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆண்டவர் ஆண்களை மட்டும்தான் தெரிந்து கொண்டாரா? என்னாகும் புஸ்தகத்தை பார்த்தா 30 வயது முதல் 50 வயது உள்ள வயது வரை உள்ள ஆண் பிள்ளைகளை எண்ணி தொகையிடு, ஆண் பிள்ளைகளை எண்ணி தொகையிடு. ஏன் ஆண்டவரே, சரித்திரத்தில் பெண்கள் யாருமே யுத்தம் பண்ணலையா? வேதத்திலேயே தெபோரா நீ வராட்டி நான் யுத்தத்துக்கே போமாட்டேன்னு ஒரு ஆள் குனிஞ்சிட்டு நிற்கலையா? எல்லா ஆளுடைய வெற்றிக்கு பின்னாடி பெண் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் மட்டும் ஏன் ஆண்டவரே யுத்தத்திற்கு எங்களை கழிச்சு கட்டிட்டீங்க? அது கழித்து கட்டுவதல்ல, பாதுகாக்கப்பட வேண்டியவள் பெண். அவ மறிச்சு போயிட்டாங்கன்னா சந்ததி இருக்காது பூமியில். பிள்ளையை வளர்க்க வேண்டியவள், குடும்பத்தை கட்ட வேண்டியவள். அவ்வளவு பெரிய மனுக்குலத்தின் வாழ்வாதாரமாகிய அந்த பிள்ளை பேரை பெண்ணுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுல தெரியும் ஆண்டவர் பெண்மையை எவ்வளவு மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இந்த தாய்மை பிள்ளை பெற்ற ஒவ்வொரு தாய்மார்களுக்கு நான் சொல்லுகிறேன், நான் எப்படிப்பட்ட தாயா என் குடும்பத்தை ஆண்டவருக்கு நேராக்க முடியும்? பாஸ்டர் கணவர் வந்து 1000 விசுவாசிகளை அவர் எழுப்பலாம், ஆனால் என்ன நம்பி ஆண்டவர் எனக்கு கொடுத்த குழந்தைகளை நான் ஆண்டவருக்கு நேராக நடத்திட்டேன்னா அதுவே என்னோட வாழ்க்கையினுடைய பெரிய வெற்றி. பால் தினகரன் ஐயா வாலிப பிள்ளையாக இருக்கும் பொழுது அவர் விளையாட்டு பிள்ளையாக இருந்தார் போல இருந்திருப்பார், இருந்தாராமா? அப்போது அம்மா ஸ்டெல்லா தினகரன் அம்மா, பால் ஐயா பால் தினகரன் ஐயாவுடைய அம்மா ஒவ்வொரு புதன்கிழமையும் உபவாசம் இருப்பாங்களாம். உபவாசம் இருந்து 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 அந்த மகனுக்காக ஜெபிப்பாங்களாம். கடைசியில் அந்த கட்டாயமாக அந்த ஊழியத்தை, தகப்பனுடைய ஊழியத்தை அவர் செய்ததை நம்ம பார்க்குறோம். அவர் மட்டும் ஊழியம் செய்யாமல் அவர் உலகத்து வேலைக்கு போயிருந்தா இல்லை ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கைக்குள்ளே போயிருந்தா அது எவ்வளோ வேதனையான காரியம். டிஜிஎஸ் தினகரனையா உலகமறிந்த ஒரு ஊழியக்காரர், அவங்க மகன் வந்து பக்தி வாழ்க்கையில் இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய சாட்சி குறைவு. அந்த தாயினுடைய கண்ணீரின் ஜபம் அந்த மகனை அவ்வளோ பெரிய ஊழியக்காரனாய் இந்த பூமிக்கு நிலை நிறுத்தினது. ஜான் வெஸ்லியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஜான் வெஸ்லி மெத்தடிஸ்ட் சபையினுடைய ஸ்தாபகர், பெரிய ஊழியத்தை செய்தவர். அவரும் அவங்க தம்பியும் ரெண்டு பேரும், அவர் ஜான் வெஸ்லி அவருடைய பிரசங்கங்கள் ஏகபோகம். ஊழியர்கள் எல்லாருக்கும் முன்னுதாரணமாய் வாழ்ந்த ஒரு தெய்வ மனிதர் அவர். அவங்க வீட்டில் அவர் அவங்க தம்பி 18 பிள்ளைங்களாம். அவங்க அம்மாக்கு, அவங்க அம்மா அப்பா பாஸ்டர், பாஸ்டர் அம்மா. எத்தனை குழந்தைங்க அப்பா! அந்த தாயார் 18 பிள்ளைங்க தலைமையிலையும் கை வச்சு ஜெபிக்காமல் தூங்க மாட்டாங்க. அப்போது ஜான் வெஸ்லி அவங்க குடியிருந்த வீடு வந்து திடீர்னு பற்றி எரியுது. பற்றி எரியும்பொழுது அவர் மாடியில் தூங்கி கொண்டு இருக்கிறார். எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. 18 குழந்தைங்களையும் எண்ணி பார்த்தா ஒன்றை காணும். யார்? ஜான் வெஸ்லி. அந்த இடத்துல அம்மா முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் பிள்ளைய காப்பாற்றுங்க. அதுக்குள்ளே அந்த ஃபயர் சர்வீஸ்லேருந்து வந்து ஒரு சேதம் இல்லாமல் அவரை கையில் கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். அக்கினியிலிருந்து மீட்டு கொண்டு வரப்பட்ட கொல்லின்னு வசனம் சொல்கிற மாதிரி, அப்படி அக்கினியிலேருந்து மீட்கப்பட்டதுனாலோ என்னவோ தெரியலை, பெரிய ஊழியத்தை ஜான் வெஸ்லி எதிர்காலத்தில் செய்தார். அவர் அவருடைய வாழ்க்கையில் சாட்சியில் சொல்லியிருக்கிறார், எங்கள் தாயார் ஒவ்வொரு இரவும் தூங்கும் பொழுது அத்தனை பிள்ளைகளுடைய தலையில் கை வச்சு கண்ணீரோடு ஜெபிப்பாங்க.
தாய்மார்களுடைய ஜெபம், பெற்றோருடைய ஜெபம் ஒரு நாளும் தரையில் போவது இல்லை. அப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், முதலாவது ஒரு தாய் ஜெபிக்கிறவளாய் இருக்க வேண்டும். ஜெபிக்கிற தாய் தான் தரமான பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும். ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வேகமாக வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 22 22வது சங்கீதத்தில் 10வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். எப்படியா தாவீது சொல்றாரு, நான் எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும் போதே நீர் என் தேவன். அது எப்படி இவருக்கு தெரியும்? உங்களை யாருக்காச்சும் அம்மா வயிற்றில் இருந்தது ஞாபகம் இருக்கா? சிறு பிள்ளையில இருந்தது ஞாபகம் இருக்குன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு எல்கேஜி எல்லாம் கூட நினைவு இருக்கிறது கஷ்டம். 1வது 2வதுல இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த புத்தி தெரிஞ்சு நமக்கு நினைவு இருக்கும். அம்மா வயிற்றுக்குள்ளே எப்படி இருந்தோன்னு கற்பனை பண்ணி பார்த்தா கூட நம்ம யாருக்கும் நினைவே இருக்காது. நான் குழந்தையில எப்படி இருந்தேன்றதே ஃபோட்டோவை பார்த்தா தான் எனக்கு தெரியும். என் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதிலிருந்து நீர் என் தேவனாக இருக்கிறீர்னா வயிற்றில் இருக்கும் போதே அந்த தாய் ஜெபிச்சிருப்பாள். அதை தான் அந்த வார்த்தை கூறுகிறது. அப்போது ஒவ்வொரு தாயும் முதல்ல பிரேயிங் மதர். ரெண்டாவது ஒரு வசனம் சங்கீதம், அதே சங்கீதம் 22:9 வசனம், நீர் என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உன் பேரில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினேன். இப்போ அவளூன்றிலேயே அந்த நம்பிக்கை குழந்தைக்குள்ள எப்படி வரும்னா, நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் எங்கள் சபை மக்களுக்கு, யூத பெண்மணிகள் 5 வயது வரை தன் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பார்கள். பால் கொடுக்கிற காலங்களில் தோரா எனப்படுகிற ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் அந்த பஞ்ச ஆகமங்களை மனப்பாடமாகவே சொல்லி கொடுப்பாங்க. சங்கீதங்கள் எல்லாம் அப்படியே பாட்டாக ராகம் அமைச்சு பாடுவாங்க. ஞான உபதேசங்களை பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க. உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. தகப்பன் என்ன சொல்வார்? இப்படி செய்யாதடா, அவ்வளோதான் சொல்வார். அதான் புத்தி. ஆனால் தாய் என்ன தெரியுமா பண்ணுவா? போதகம் பண்ணுவான். மகனே, நீங்கள் பார்த்தீங்கன்னா லேமுவேலுக்கு அவங்க தாய் சொல்கிறது நீதிமொழிகள் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரம் இருக்கும். உன் பலத்தை ஸ்திரீகள் இடத்துல கொடுத்துடாத, ராஜாக்கள் இடத்துல வீணாக்கிறாத, புத்தியுள்ள ஸ்திரீயை கண்டுபிடி, அவனுடைய விலை முத்துக்களை பார்க்கலாம் உயர்ந்தது, நீ அப்பத்தான் வாழ முடியும். அவன் இப்படி இருப்பா, இப்படி இருப்பா, இப்படி இருப்பா. தாயின் போதகம் என்பது அது பெருசா இருக்கும். சில நேரம் பிள்ளைங்களுக்கு அது கொஞ்சம் மொக்கப்படுற மாதிரி இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் அந்த போதிக்கிற பொறுப்பை யாருக்கு தான் கொடுத்துருக்கிறாரு? தாய்க்கு. அப்போ தாயானவள் ஜெபிக்கிற தாய், துதிக்கிற தாய், மூன்றாவது என்னது? பிள்ளைகளுக்கு போதிக்கிற தாய். நான் தான் சொன்னல, நீங்கள் தான் பாஸ்டர், உங்கள் ப்ரீச்சிங் யாருக்கு தான்? பிள்ளைகளுக்கு தான். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த தாய்மார்கள் இடத்துல ஆண்டவர் நம்பி கொடுத்திருக்கிறார். மூணாவது நீங்கள் படித்துக்கொள்ளுங்க, லூக்கா 1:15 வசனத்தை நீங்கள் எடுத்தால் நீங்கள் படித்துக்கொள்ளுங்க. நீங்கள் இருக்கிற இடங்களில் நீங்கள் வாசிக்கலாம். லூக்கா 1:15 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அபிஷேகம் பெற்ற தாயினுடைய பிள்ளை வயிற்றில் இருக்கும் போதே அபிஷேகிக்கப்படும். அப்போது தாய்மார்கள் அபிஷேகம் பெற்ற தாய்மார்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரோடு நடக்கிற ஒரு அனுபவம் எப்பொழுதும் அந்த தாய்மாருக்கு வேண்டும். 1 Samuel 2:19 நீங்கள் படிக்கலாம். அர்ப்பணிப்புள்ள ஒரு தாய் அன்னாள். இந்த அன்னாள் அன்னாளுக்கும் மரியாளுக்கும் ஒற்றுமை இருக்கு, நான் அது உங்களுக்கு சொல்கிறேன். பல வருடங்கள் பிள்ளை இல்லாமல் பிள்ளையை பெற்றெடுக்கிறார். அப்போ பொருத்தனை பண்ணுறான். அவ்வளவு நாள் பிள்ளை இல்லை, எவ்வளோ ஆசை இருந்திருக்கும். நெடுநாள் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். பிள்ளைய பெறாதவங்களுக்கு தான் பிள்ளையினுடைய அருமை தெரியும். அந்த பிள்ளைக்காக பல வருடங்கள் காத்திருக்கிற தாய்க்கு தான் அந்த தாய்மையின் மேன்மை ரொம்ப புரியும். அத்தனை நாட்கள் வருடங்கள் காத்திருந்து ஒரு பிள்ளைய பெற்றா, ஒரு கொஞ்சம் 5 வருஷம் கையில் வச்சுட்டு கொண்டு போய் பால் மறக்க பண்ணின பின்பு கொண்டு எங்கே விட்டாங்க?
கோய் சர்ச்சில் கொண்டு விட்டுட்டு வருடத்திற்கு ஒரு முறை தான் சட்டை தச்சுட்டு போவாங்க. அதில் ஒரு வார்த்தைக்கும் ஒரு சிறிய சட்டை. அது எதுக்கு எழுத்து நடைக்காக அப்படி சொல்லப்பட்டிருக்கா, இல்லை பர்பஸாகவே குட்டி சட்டை அப்போ தான் இவன் ஒரு நாள் போட முடியாது, நல்லா போட போதெல்லாம் நம்மளை நினச்சிக்கிட்டே இருந்தாருன்னா என்ன பண்ணுறதுன்னு பர்பஸாகவே கொண்டு போய் அப்படி கொடுத்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியலை. வருடத்திற்கு ஒரு முறை போய் அந்த மகனை பார்த்தாள். அர்ப்பணிப்பு மிகுந்த தாய் பெற்றெடுத்த பிள்ளை எப்படிப்பட்டது தெரியுமா, ஜபத்தில் வந்தது, அபிஷேகத்தில் நிறைஞ்சது. 5 வருஷம் அவன் பால் கொடுக்கும்பொழுது அந்த அம்மா வா போதிச்சு இருப்பாங்க, பிரசங்கம் பண்ணி இருப்பாங்க, துதிச்சு இருப்பாங்க, வயிற்றில் இருக்கும்போதே ஜபிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்த எல்லாமே இருந்தது, அர்ப்பணிப்பு இருந்தது. ஐயோ ஆண்டவரே, அவசரப்பட்டு நான் பொருத்தனை பண்ணிட்டேன், ப்ளீஸ் சாரி. ரொம்ப நாள் கழித்து கிடச்ச குழந்தை, இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு கொஞ்சலான ஆசையாக இருக்குது. அவன் வளர்ந்து பெரியவன் ஆயிட்டான்னா அவன் நிழலில் நான் உட்காந்துக்கலாம், அவன் தோளில் நான் சாஞ்சுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அர்ப்பணிப்பு என்பது தியாகம் மிகுந்தது. உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுடைய திட்டம் என்ன, ஆண்டவருடைய திட்டம் என்ன? ஆண்டவருக்கு சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க தான் அர்ப்பணிப்புள்ள தாய். இந்த தாயினுடைய அர்ப்பணிப்பு பிள்ளையினுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, அவன் தீர்க்கதரிசி. வேதத்தில் எத்தனையோ தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, ஆனால் தான் முதல் பெயர் சபா மட்டும் பெயர் விளங்கின ஒரே தீர்க்கதரிசி சாமுவேல். நீங்கள் பைபிளில் போய் அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா தான் மேலே இருக்கும், பெயர் சபா கீழே இருக்கும். நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற அபிஷேகம் நிறைந்த தாய் பெற்றெடுத்த, அர்ப்பணிப்பு நிறைந்த தாய் பெற்றெடுத்த பிள்ளை அத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மரியாள், மரியாளை பற்றி நீங்கள் வாசிக்கும் பொழுது லூக்கா 2:41 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். லூக்கா 2:41, அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவனுடைய தாய் மரியாளும் யோசேப்பும் வருஷந்தோறும், அண்ணாலும் என்ன பண்ணுவாங்க, வருஷந்தோறும் பண்டிகை ஆசரிக்க எல்கானாவும் அண்ணாவும் போவாங்க. இந்த தாய் நம்ம தாய்மார் வாரந்தோறும் ஆலயத்துக்கு போகணும், தினந்தோறும் ஜெபிக்கணும், தினந்தோறும் வேதம் வாசிக்கணும். அந்த ஒரு கண்டினியூவிட்டி, ஒரு கனெக்ஷன், ஆண்டவரோடு கூட ஒரு 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 ஸ்டாண்டர்டான தொடர்புடைய ஒரு தாய், ஒரு ரெகுலர் வர்ஷிப்பர். இப்படிப்பட்ட ஒரு தாய் தான் சாமுவேலை போல, இயேசு கிறிஸ்துவை போல தரமான பிள்ளைகளை இந்த உலகிற்கு அளிக்க முடியும். ஆண்டவர் இன்றைக்கு ஜெபிக்கிற தாய்களை எதிர்பார்க்கிறார், துதிக்கிற தாய்களை எதிர்பார்க்கிறார், வேத வசனங்களை வாசிக்கிற போதிக்கிற தாய்மார்கள், அபிஷேகம் பெற்ற தாய்மார்கள், அர்ப்பணிப்புள்ள தாய்மார்கள், ரெகுலராக ஆண்டவரை நோக்கி கொண்டே இருக்கிற தாய்மார்களை ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இதில் எந்தெந்த குவாலிட்டி நமக்குள்ளே இல்லையோ அதை நமக்குள்ளே வளர்த்து கொள்ள வேண்டும். அவளுடைய பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்று சொன்னார்கள். ஒரே ஒரு க்வெஸ்டின் நான் வைக்கிறேன், இன்னைக்கு உங்கள் குழந்தைங்க எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அவங்கள கூப்பிட்டு உங்கள் மம்மி வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் உங்கள் பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க? நீங்களாம் கெட்டவங்க இல்லை, எங்கள் மம்மி சினிமா பார்க்குறாங்கன்னு உங்கள் குழந்தைங்க சொல்ல மாட்டாங்க. நான் ஒரு யூகத்தில் சொல்கிறேனே, எங்கள் மம்மி சமைப்பாங்க, எங்கள் மம்மி வீடு க்ளீன் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படி சொல்லுவாங்களா? அதுவும் செய்யணும், நான் இல்லைன்னு சொல்லலை. எங்கள் மம்மி ஜெபிச்சிட்ருப்பாங்க, எங்கள் மம்மி சர்ச்சில் இருப்பாங்க, எங்கள் மம்மி பைபிள் படிச்சுட்டு இருப்பாங்க, எங்கள் மம்மியை பார்த்தாலே வசனம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் ஆண்டவர்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. இந்த பெயரையும் நம்ம வாங்க வேண்டும், அதுவும் முக்கியம் இதுவும் முக்கியம். ரெண்டும் ரெண்டு சிறகு, குடும்ப கடமைகள் செய்வது ஒரு சிறகு என்றால் ஆண்டவரை தேடுவது இன்னொரு சிறகு. இந்த ரெண்டு சிறகும் இருந்தால் மாத்திரம்தான் நாம் புன் சிறகுகள் உள்ளவர்களாய் செட்டைகளை அடித்து எழும்ப முடியும். அல்லேலூயா. கடமையில் தவறிட்டு ஆண்டவரை தேடுனா அந்த தேடுதல் ஆண்டவருக்கு ஏற்புடையது அல்ல. குயிக் குயிக் குயிக், அந்த கடமைகளை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ சீக்கிரம் முடிச்சுட்டு, எனக்குரிய ஆண்டவர் பிள்ளையாய் வளரும் பொழுது என் பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் நான் ஈடுபட வேண்டாமா, உங்களுக்கு பிள்ளையாகவே இருந்தால் போதுமா கேட்டாரா? போய் வேதத்தில் மூப்பர் ஆலயத்தில் போகும்போது ஆண்டவர் காணா போயிடுறாரு, தேடுறாங்க, எங்கிட்டு பார்த்தா மூப்பர்களோடு போய் ஞானம் விளங்க பேசினார்.
என்ன மக இப்படி சொல்லாமல் போயிட்டே, நாங்கள் தேடிட்டு இருந்தோமே உன்னை, என் பிதாவுக்கு அடுத்த அலுவல்களில் நான் ஈடுபட வேண்டாமா? உங்கள் குடும்பத்தை நீங்கள் பார்க்கறது கரெக்டு, உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மனைவியாக நீங்கள் இருக்கிறது கரெக்டு, வேலைகளை செய்கிறது கடமையை செய்கிறது கரெக்டு, பிதாவுக்கு அடுத்த அலுவல்களில் எப்பொழுது உங்களை ஈடுபடுத்தி கொள்ளப் போகிறீர்கள்? எல்லாரும் இருக்கிற இடங்களை கண்களை மூடலாம். இந்த ஒரு கேள்வியை தான் உங்களிடத்துல நான் வைக்கிறேன். தேவனுக்கு அடுத்த காரியங்களில் எப்பொழுது நீங்கள் உங்களை அலுவல் படுத்தி கொள்ளப் போகிறீர்கள்? எந்த மட்டும் ரெண்டு நினைவுகளால் எப்பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்க போறீங்க சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆமாப்பா 30 வயது வரைக்கும் இன்னும் எவ்வளோ நாள் நான் வாழப்போகிறேன், ஆயுசில் பாதி நாள் என் குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்குனே நான் கழிச்சிட்டேன், இனி வரும் காலங்கள் உமக்காக. கோதுமை மணி போல் மடிந்திடுவியே, உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே, புல்லாங்குழல் ஒவ்வொரு நாளும் இசைத்தீடுமே. ஜெபிக்கிற தாய், இடைவிடாமல் ஆண்டவரை துதிக்கிற ஒரு தாய், போதிக்கிற ஒரு தாய். நீங்க தான் பாஸ்டர், உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க தான் போதிக்கணும், குடும்ப ஜபத்துக்கு நீங்க தான் கூட்டணும், குடும்பத்தை நீங்க தான் கட்டணும், குடும்பத்தை நீங்க தான் பாதுகாக்கணும், ஆண்டவருக்கு நேராக்கணும். டைம் ஆச்சு, கிளம்புங்க, ஆலயத்துக்கு நீங்க தான் கிளம்பணும். இன்னைக்கு அநேக அம்மா அப்பா அம்மா மாறு, கணவர் வரலனா என்ன, புள்ள வரலனா என்ன, என்னால முடியல போராடன்னு, நான் மாட்டோம் என் ஆத்மாவை பாதுகாத்துக்கிறேன்னு தனியா சர்ச்சுக்கு வராங்க. நீங்க ஆண்டவரை தேடுறது ரொம்ப சந்தோஷம், ஆனா உங்க பிள்ளைங்களை ஆண்டவர் உங்களை நம்பிதான் கொடுத்திருக்கிறார். அந்த குடும்பத்தை ரட்சணிய பேழைக்குள்ள நடத்துகிற பொறுப்பை தாயை நம்பிதான் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இனி வரும் காலங்கள் உமக்காக என் உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன், ஐயா என் உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. போன காலங்கள் எல்லாம் போகட்டும் ஆண்டவரே, இனி வரும் காலங்களில் என்னை குறித்து உங்க சித்தம் என்ன என்பதை கேட்டு உங்க சித்தப்படி என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நீர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க என்ன நம்பி கொடுத்த குடும்பத்தை உமக்கென்று ஆயத்தப்படுத்த நீர் எனக்கு விசேஷ கிருபையை கட்டளையிடுங்க. இனி வரும் காலங்களில் உமக்காக நான் ஏதாவது செய்யணும்ப்பா, ஒவ்வொரு நாளும் அப்பா எனது உடலும் உள்ளமும் எல்லாம் உமக்காக ராஜா. ஆத்மா ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் நான் உமக்கு நேராக்குகிறேன். வேறு கையாகவும் உம்மை கண்டு கொள்ளுமா, உங்க வருக ரொம்ப சமீபத்திருக்கிறதுப்பா, உமது சமூகத்தில் வெறுங்கையாய் வராதபடி நீங்கள் நம்பி கொடுத்த அந்த குடும்பத்தை உமக்கு நேராக்கினேன் என்ற உக்கிரானத்தோடு அதோடு நின்று விடாதபடி அநேகரை உமக்குரியவர்கள் ஆக்கினேன் அப்படின்னு சாட்சி சொல்ல ஆண்டவர் கிருபை செய்யுங்க. இது கடைசி காலங்கள், நீங்கள் உமது பின்மாரியை ஊற்றுகிற காலங்கள், மெய்யாக உமது ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட போகிற காலங்கள், அதில் எங்களை நாங்கள் அலுவல் படுத்தி கொள்ள கிருப செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறேன். சிறை மேற்கொண்டு இந்த ஊழியங்களை நடத்துகிற முத பிள்ளைகளோட கர்த்தர் நீங்க கூட இருங்க, அவங்க எல்லைகள் விரிவாகட்டும், அநேக லட்சோப லட்சங்களுக்கு முத பிள்ளைகளை நீங்க பயன்படுத்த வேணுமாய்.
ஜெபிக்கிறேன். உன் திருக்கரங்களை சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.